ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்னிங் சன் செட்டி இந்த வீடியோவில் பிராட்காஸ்டிங் இன்ஜினியரிங் கன்சல்டென்ட்ஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து வேலையை பறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் மற்றும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ணன் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துகிட்ருக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட புதிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆலோரு இந்தியாவுக்குள்ளே யார் வேணுமோ இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் ஒரு வருடம் அல்லது அதுக்கு மேலே தான் உங்களுக்கான வேலை வந்து இருக்கும் ஸோ விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் மெடிக்கல் ஃபீல்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து இருக்கும் நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள் விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் டென்த்து டுவெல்த்து அப்புறம் வந்து டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்னஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினைந்து காலி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சு தான் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏ கிரேட் நர்ஸ் வந்து ஹெல்த் விசிட்டர் ட்ரைனிங் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் ஏ கிரேட் நர்ஸ் வந்து பப்ளிக் ஹெல்த் ட்ரைனிங் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிசைரபுள் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க என்னென்னா ஒர்க்கிங் நாலேஜ் இன் ஹிந்தி ஸோ ஹிந்தியில் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனால் இது வந்து மஸ்ட் வந்து கிடையாது ஸோ ஜஸ்ட் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவ்வளோதான் அடுத்து உங்களுக்கான மாத வருமானம் முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து இரண்டாவதாக கேட்ரிங் சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்துருவேன் இதற்கு ஒரு காலி தான் இதற்கு நீங்கள் வந்து டென்த்து ஒரு ரெக்னைஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு கேட்ரிங் சர்டிஃபிகேட் இருந்திருக்கணும் அப்படி இல்லைனா ஐடியில் வந்து கேட்ரிங் ட்ரேட் வந்து பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கும் டிசேபிள் குவாலிஃபிகேஷனாக ஒர்க்கிங் நாலேஜ் ஹிந்தி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கான மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து மூன்றாவதாக ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்துடுறேன் இதற்கு மொத்தம் அறுபது காலி பண்ணியிடங்கள் வந்து இருக்குது இதற்கு நீங்கள் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஒய்ஃப் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணியிருக்காங்க அதாவது நர்சிங்கில் வந்து மிட்வைஃப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அது கூடவே நீங்கள் வந்து நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கான மாத வருமானம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்த வந்து நல்லா தான் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான காலி பண்ணிடம் பன்னிரெண்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் ட்ரெஸ்ஸிங் ஸோ அதில் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் போயிட்டு அது ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான மாத வருமானம் பதினெட்டாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஹிந்தியில் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் அல்லது செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் இந்த ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து அஞ்சாவது டைட்டீஷியன் அப்படிங்கிற போர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு ஒரு காலி பண்ணிட்டோம் தான் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஹோம் சயின்ஸ் அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபுட் அல்லது நியூட்ரிஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அதில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அது வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக வந்து இருந்துச்சு அதில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இவங்களுக்கான மாத வருமானம் முப்பத்தி ஆயிரரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவது வந்து குக்கு இதற்கு ஒரு காலி தான் இவங்க வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கூட வந்து சமைக்கிறதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லா ஃபுட்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களை வந்து சமைக்க சொல்கிற ஃபுட்டை வந்து காட்டணும் இவங்களுக்கான மாத வருமானம் பன்னெண்டாயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லா மார்ச்சரி அட்டன்டன்ட் இதற்கு ஏழு காலி பண்ணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து பாஸ் பண்ணி தான் அவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயருபா வந்து உங்களுக்கான மாத வருமானமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ மார்ச்சரி அட்டன்டென்ட்ல ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வந்து அடுத்து ரிசப்ஷனிஸ்ட்டு இதற்கு நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ கவர்மெண்ட் அல்லது செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹிந்தி வந்து நாலேஜில் ஹிந்தி வந்து கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க இருபதாயிரருவா உங்களுக்கான மாத வருமானம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதற்கு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா பிஇசிஐஎல் கார்பரேஷன் ஆஃபீஸ் சி ஃபிஃப்டி சிக்ஸ் ஏ செவன்டீன் செக்டார் சிக்ஸ்டி டூ நொய்டா டூ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ செவன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேஸ் அப்புறம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஐநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எசிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டு கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் வந்து டிடி வந்து எடுக்கணும் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டிடி வந்து எடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோடையே சேர்த்து வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க விருப்பம் இருக்க நண்பர்கள் ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான் ஸோ விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கரெக்டாக கொடுங்க அதுக்கான சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸையும் வந்து இணைச்சிடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் வந்து இணைச்சிருங்க அதாவது லெவலன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டேயும் வந்து இணைச்சிருங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்